वेलकम टू अवर चैनल मानवन आसियर नाम डेट पाकपो पातीना आसियर कल पल्ले कम अीकूर बी एड अपेड कालेज के बी एड फर्स्ट इयर सेकंड सेमस्टर एक्सामेशन नाले वीडियो वो पाती बी एड बी एड स्पेशल एजुकेशन डिग्री टू इयर्स एक्सामेशन एप्रिल 2023 फॉर कैंडिडेट अडमिट ड्यूरींग द अकाडमिक इयर 2021-22 सेकंड सेमस्टर स्कूल मैनेजमेंट अडमिनिस्ट्रेशन रेडल टीएनटीओ अफिशियल ओरिजिनल क्वेश्चन पेपर तक पाकपो पाकड़े मारा मानव नर्सरी यूट्यूब चैनल सब्सक्राइब पड़ी कीड़े बेल आइकन प्रेस पड़ी आन वा उड़न स्कूल कॉलेज ऑफिशियल नोटिफिकेशन टीएनटी रिलेटेड नरेंगे अपडेट तेजा मारा ना व्हाट्सएप ग्रुप टेलीग्राम जॉइन पड़ेंगे। सो सेकंड सेमेस्टर स्कूल मैनेजमेंट एंड एडमिनिस्ट्रेशन मैक्सिमम मार्क 70 मार्क टाइमिंग पातना 3 hours। सो पाती एमसीक्यू टाइप 1 मार्क पाती एनयूपीए अक्करै कोंडुल्लदु अदमारी निर्वाहम अडमिनिस्ट्रेशन मीन्स और मानव वगपी तामी मुड़वे नोकम स्कोप आफ द डिशन आफ मेकिंग नुन अड़क फाइव मार्क क्वेश्चन ना पाको कल निर्वाहत तेईट द नेचर आफ एजुकेशनल मैनेजमेंट एनएसी मुख्यत्वते राइट डाउन द इंपॉर्टेंस आफ एनएसी கல்வியில் நிதி மேலாண்மை பற்றிய குறிப்புகளை எழுதுங்கள் ரைட் டவுன் ஃபார் நோட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் வரையறு தலைமைத்துவ பாணிகள் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் ஆசிரியர்களுடைய தொழில்முறை நெறிகளை ஆராயுக எக்ஸமின் த ப்ரொஃபஷன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அடுத்து 5 into 10 15 மார்க்ஸ் ஈச் டைப் கொஸ்டின்ஸ் ஆன்சர் டு ஈச் கொஸ்டின் ஷுட் பி நாட் எக்ஸிட் 500 words 5 pages ஈச் கொஸ்டின்ஸ் கேரிஸ் 10 marks மனிதவள மேலாண்மை மற்றும் பொருள் வள மேலாண்மை பற்றி விளக்குக எக்ஸ்பிளைன் அபவுட் தி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கல்வி நிர்வாகத்தில் திட்டமிடுதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் பற்றி விவாதிக்கவும் டிஸ்கஸ் அபவுட் த பிளானிங் அண்ட் கண்ட்ரோலிங் இன் த எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் மக்கள் தொகை திட்ட மாதிரியினை கணக்கிடுக எனாமிழ்த்த டெமார்பிக் ப்ராஜெக்டின் மாடல் இன்ட்ரா கல்வி எக்ஸ்ட்ரோபுலேஷன் அணுகுமுறை பற்றி சுருக்கமாக விளக்கவும் பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவுட் த இன்ட்ரா எஜுகேஷனல் எக்ஸ்ட்ராபுலேஷன் அப்ரோச் கல்வி நிறுவனங்களின் தலைமைத்துவத்தின் முக்கியத்துவத்தை விளக்கவும் எலாபரேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் இன் குவாலிட்டி இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் தலைமைத்துவத்தில் நோக்கம் மற்றும் தேவை பற்றி விளக்குக எக்ஸ்பிளைன் அபவுட் த ஸ்கோப் அண்ட் நீட் ஃபார் லீடர்ஷிப் நிறுவன திட்டமிடுதல் பற்றி விவாதிக்கவும் டிஸ்கஸ் அபவுட் ஃபார் த இன்ஸ்டிடியூஷனல் பிளானிங் கல்வியில் ஜனநாயக நிர்வாகத்தின் பங்கை பட்டியலிடவும் எலாபரேட் த டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஜுகேஷன் கல்விக்கு நிதியளிப்பதில் யூஎன்எஃப்ஏ பற்றி விளக்கவும் எக்ஸ்பிளைன் அபவுட் த யூஎன்எஃப்ஏ ஃபினான்சிங் எஜுகேஷன் யூஎன்டிபி மற்றும் உலக வங்கியின் செயல்பாடுகளை எழுதுக ரைட் டவுன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் யூஎன்டிபி வேர்ல்டு பேங்க். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இது டிஎன்டியோட அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ செகண்ட் மாடல் கொஷின் பேப்பர் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் 1 mark பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலைமைத்துவத்திற்கு நிறைய குணாதிசயங்கள் உள்ளன மற்றும் ஒரு தலைவர் தனது நடத்தையில் இந்த பண்பை பராமரிக்கக்கூடாது சகவாழ்வு தவிர்த்தல் பொறுப்பு மேலே உள்ள அனைத்தும் த லீடர்ஷிப் ஆஸ் ஏ லாட் ஆஃப் த கேரக்டர்ஸ் இன் லீடர்ஸ் இன் மஸ்ட் இன் ஃபார் மெயின்டைன் ஃபார் த திஸ் ட்ரேட்ஸ் ஆஃப் பிஹேவியர் பயனுள்ள கட்டுப்பாட்டுக்குரிய தேவை என்ன எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் ப்ரொக்யூர்ஸ் குறுகிய கால திட்டங்களின் வழிகாட்டி ஷார்ட் டேர்ம் பிளானிங் இன் கைட்ஸ் கட்டுப்பாட்டு உத்திகளை கீழ்கண்டவாறு செயல்படுத்தப்படுகிறது பரந்த பார்வை நுண்ணிய பார்வை துறை பார்வை ஊக்கமளிக்கும் பார்வை ஸ்ட்ராட்டஜிக்ஸ் controls for the implemented with macro perspectives micro perspectives அதே மாதிரி பார்த்தீங்கன்னா department perspectives motivational perspectives கட்டுப்பாடு என்பது நோக்கம் கொண்ட ஒரு செயல்பாடு பொருளாதார முன்னேற்றம் பணியாளர்கள் நிறுவனத்தின் முன்னேற்றம் திட்டமிடுதல் a control is function is economic development staffing organizational development planning அடுத்து 3 into 550 கல்வியின் மேலாண்மை கருத்தை எழுதுக write the concept of educational management. ஸோ இந்த எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட்டுங்கிற கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு நிறுவனங்களில் கல்வி நிறுவனத்துடைய பங்கு என்ன வாட் இஸ் த ரூல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மேலாண்மை அணுகுமுறையின் உள்ள வகைகளை பட்டியலிடுங்க லிஸ்ட் த டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வரையறை தலைமைத்துவ பாணிகள் டிஃபைன் லீடர்ஷிப் கல்விக்கான நிதி அமைப்பு பற்றி விளக்கவும் எக்ஸ்பிளைன் அபவுட் த ஃபண்டிங் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் த கொஸ்டின் கொஸ்டின் நாட் எக்ஸிட் 500 words 5 pages பள்ளி நிர்வாகத்தின் கருத்து வரையறை மற்றும் பொருளை விளக்கவும் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் டிஃபினேஷன் மீனிங் அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்
பங்கேற்பு மற்றும் பங்கேற்பற்ற நிர்வாகத்தை வேறுபடுத்துங்க. டிஃப்ரெண்டைட் பிட்வீன் பார்ட்டிசிபரி நான் பார்ட்டிசிபரி மேனேஜ்மெண்ட். மனித வள அணுகுமுறை மற்றும் அவற்றின் செலவு பலன் அணுகுமுறை பற்றி விளக்குக. அதாவது எக்ஸ்பிளைன் அபவுட் மேன் பவர் அப்ரோச் அண்ட் தேர் காஸ்ட் இன் பெனிஃபிட்ஸ் ஆஃப் அப்ரோச். மக்கள் தொகை திட்ட மாதிரியினை கணக்கிடுக. எனாமினேட் த டெமோக்ராட்டிக் ப்ராஜெக்ட் ஆஃப் மெத்தட்ஸ். தலைமைத்துவத்தின் நோக்கம் மற்றும் தேவை பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் அபவுட் த ஸ்கோப் ஆஃப் நீட் லீடர்ஷிப். ஸோ இந்த தலைமைத்துவத்தோடைய நோக்கம் மற்றும் தேவை மற்றும் பணிகள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான க்வெஸ்சன். ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் அபவுட் த ஸ்கோப் அண்ட் நீட் ஃபார் லீடர்ஷிப். ஸோ இதை நல்லா படித்து ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கல்வி நிர்வாகத்தில் தலைமைத்துவத்தின் முக்கியத்துவத்தை விளக்கவும். எலாபரேட் த இம்பார்ட்டன்ட் லீடர்ஷிப் இன் குவாலிட்டி இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். பள்ளி நிர்வாகம் பற்றி சுருக்கமாக விளக்கவும். அதாவது பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவுட் த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன். பள்ளி நிர்வாகத்தின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பங்கை விளக்க. எக்ஸ்பிளைன் த ரூல்ஸ் ஆஃப் ஹெட்மாஸ்டர் ஹெட்மிஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இன் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து யூஎன்இஎஸ்இஓ யூஎன்ஏசிஏஎஃப் விவாதிக்கும். டிஸ்கஸ் அபவுட் த யூஎன்இஎஸ்இஓ அதே மாதிரி யூஎன்ஏஎஸ்இஎஃப். இந்தியாவில் கல்விக்கு நிதியளிப்பதற்கு மத்திய அரசின் பங்கை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் ஃபினான்சிங் எஜுகேஷன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ டிஎன்டியோட அஃபிஷியல் ரெண்டு மாடர்ன் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த கொஷின் பேப்பர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த யூனிட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொஷின் எடுத்திருக்காங்க, கொஷின் பேப்பர் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஃபைவ் மார்க்கில் என்னென்ன கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கு, டென் மார்க்கில் என்னென்ன கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ இன்ட்ரோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற இந்த பெல்லைக்கான மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் நீங்கள் நிறைய அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஎட் ரிலேட்டடாக மறக்காது நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட அட்மின் சார் எல்லா அப்டேட்டும் பிஎட்டுக்கு ரிலேட்டடான அப்டேட் உடனுக்குடன் நமக்கு வந்து குரூப்பில் வந்து இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருக்காரு. அதனால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் பிஎட்டுக்கும் தயாராகிறதுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் தயாராகிறதுக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப்போட லிங்க் வந்து இருக்குது, லிங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட் படக்காக்கியுமே வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுருங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்கு அதே மாதிரி ஃபைவ் மார்க்கு டென் மார்க்கு எம்சிக்யூ டைப்பு. ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள். மெயினாக பிஎட் பொறுத்த வரைக்கும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான். எந்த அளவுக்கு நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பிஎட்டில் நீங்கள் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணணும்னு சொல்லி வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பரையும் நல்லா பார்த்துக்கோங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.